அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும் மாட்டு பண்ணையாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மழைக்காலத்தில் இருக்கோம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். இந்த கொசு தொல்லை நீக்குவதற்கு என்ன ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரொம்ப ஹைஜீனிக்காக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ரிஸ்க் இல்லாத செலவில்லாத ஒரு மெத்தட் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா இதை யார் வேணாலும் ஈஸியாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தினா கண்டிப்பாக கொசு தொல்லை கண்டிப்பாக அறவே இருக்காது. நம்ம இந்த அது எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேப்பிலை, வேம்பு சொல்லுவாங்களே வேம்பு, நல்லா பச்சையாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தலை. அது தலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செட்டி, இந்த மாதிரி செட்டி ஒன்று, இந்த மாதிரி ஹோல்ஸ் சுற்றி ஹோல்ஸ் உள்ளது இருக்கணும். இது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த டின்னு, இது மாதிரி டின்னு, வேஸ்ட் டின்னு இரும்புகளில் கிடைக்கும், ஆயில் டின்னு சொல்லுவாங்க. இந்த டின்னு எப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த டின்னை பயன்படுத்தும் போது இந்த சைடில் லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா, ஒரு 10-5 ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு கேட்டால் காற்று கொஞ்சம் உள்ளுக்கு போகும்போது கொஞ்சம் நெருப்பு நின்று எறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம இதை கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கறித்தூள் தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க. கறித்தூள் எல்லாம் பொதுவாக பார்த்துருப்பீங்க கிராமத்துலலாம், டவுன்லலாம். ஏதாவது இந்த வேலி கருவை வச்சு நம்ம மூட்டை போட்டு நம்ம கறித்தூள் விற்பாங்க. இந்த கறித்தூள் எடுத்துக்கோங்க. இந்த கறித்தூள் எடுத்துகிட்டால் பெஸ்ட்டு. அதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரி பிஸ்கட் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. நிலக்கரி இங்கே பாருங்கள், இந்த நிலக்கரி வந்து பிஸ்கட் மாதிரி கிடைக்குது. இது இது வந்து ஒரு 25 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தான். இது எங்கே கிடைக்குன்னு ஒன்றே கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் இங்கே சின்ன சேலத்தில் வாங்கினா சொல்லி சொன்னார்ன்னுக்கிட்ட. இந்த நிலக்கரி இந்த பிஸ்கட் எடுத்துக்கலாம், ஓகே தான். இது கொஞ்சம் நின்று எரியும், இது கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சிரும், அவ்வளோதாங்க. இந்த கறி, இந்த கறி வந்து சீக்கிரம் அமைஞ்சிரும், இந்த நிலக்கறி வந்து கொஞ்சம் நின்று எறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த, அதாவது இந்த ஆயில் டின்னை பயன்படுத்தினாலும் சரி, இந்த சட்டி மண்பானையை பயன்படுத்தினாலும் சரிங்க, மண்பானை பயன்படுத்தி ஒரு ஹோல்ஸ் போட்டோம், அதுலேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா காற்று கொஞ்சம் உள்ளுக்கு போகும்போது கொஞ்சம் அந்த நெருப்பானது கொஞ்சம் விடாமல் அப்படி நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை ஃபஸ்ட்டு நம்ம இதில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இதில் அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வரைக்குமே நம்ம ஒரு கறித்தூள், அந்த கறியை புல்லாக போட்டுக்கிறோம் உள்ள போட்டு நல்லா நெருப்பு தீ மூட்டிக்கிறோம். நெருப்பு மூட்டு அந்த ஹோல்ஸ், அந்த நிலக்கரியாக இருக்கட்டும், அந்த கறித்தூளாக இருக்கட்டும், ஃபுல்லாக வந்துட்டு நெருப்பாகிற வரைக்கும் வச்சுருங்க. வச்சுருந்துட்டு நெருப்பான உடனே இந்த பச்சை வேப்பிலை இருக்கு பாருங்கள், இந்த வேப்பிலை அள்ளி அதுக்கு மேலே உள்ள போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு வெறும் போச்சலாக வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆட்டு பண்ணையிலோ கோழி பண்ணையோ மாட்டு பண்ணையோ உள்ளுக்கு வச்சுட்டிங்கனாக்க அந்த புகச்சலோட அந்த வேப்பிலையோட வாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன கொசு கூட இருக்காது, அனைத்தும் ஓடி விடும். இது வந்து நான் லைவாக அனுபவித்த தகவல் தான். நம்மளை வியூவர்ஸ் கேட்டாருங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இதை நான் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கேன், அதனால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வேப்பிலை காற்று வந்து ஆடுகளுக்கும் சுவாசிக்கும் போது ஆடுகளுக்கும் பெஸ்ட், சுவாச கோளாறு இல்லாமல் நல்லாயிருக்கும். இன்னொரு பிரச்சனை வந்து கொசு கண்டிப்பாக ஓடிடும். கொசு ஓடும்போது நமக்கு வந்து ஆடுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் இந்த கொசு தொல்லையால், அந்த கொசு கடிக்கிறதால இந்த ஆடுகள்லாம் ஓங்கவே ஓங்காதுங்க. நம்ம என்ன தான் தீவனம் கொடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா இந்த கொசு தான் பாதி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருது. அப்படிங்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எளிய வழிமுறையை கடைபிடித்து கொசு நீக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள் இது. நண்பர்கள் வேறு ஏதாவது வழிமுறைகள் தெரிஞ்சுனாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க, அது 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச தகவல் 4 பேர் தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இது பெஸ்ட்டாக நினைக்கிறேன். நான் அனுபவிச்சது நான் உங்கள்கிட்ட 4 பேர் சொல்கிறேன். நீங்களும் இதை விட பெஸ்ட்டு மெத்தட் தான் சொல்லுங்கள், அதை 4 பேர் சொல்லுவோம். அது மாதிரி அவங்க பயன்படுத்தட்டும். இதை கண்டிப்பாக போடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அவங்கவுங்க மெத்தடை பயன்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடை சொல்லியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.